புதுச்சேரி. சேரின்னு சொல்லாதீங்க, வாயில் அடிங்க, அது ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. சரி, பாண்டிச்சேரினே சொல்லுவோம். இப்போது நம்ம பாண்டிச்சேரிக்கு 500 ரூபாய் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் சிலிண்டர்லேருந்து மானிய விலைக்கு உஜ்வாலா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே 500 ரூபாய் கம்மி பண்ணியிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் 200 ரூபாய் தானே கம்மி பண்ணியிருக்காங்க, இது என்ன அநியாயம்? 200 ரூபாய் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சந்தோஷப்படக்கூடிய மக்கள், இன்னொரு புறம் பிஜேபி இதை வச்சு அரசியல் பண்ணுதுன்னு சொல்லக்கூடிய மக்கள், இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாருக்கும் ஒரு நியாயம் தானே, எங்களுக்கு மட்டும் 200 ரூபாய் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்டெல்லாம் புலம்பிகிட்டு இருக்கும்போது பாண்டிச்சேரியில் மட்டும் எதற்காக 500 ரூபாய் குறைச்சாங்க சிலிண்டருக்கு அப்படிங்கிற மொத கேள்வி. ரொம்ப காலமாக ஒரு கோரிக்கை வந்துக்கிட்டே இருக்குது, நாங்கள்லாம் யூனியன் பிரதேசமாக இருக்கோம், எங்களை வந்து மாநில அரசாக மாற்றுங்க, மாநில அந்தஸ்து கொடுங்க அப்படின்னு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து போராட்ட களத்தில் குதிச்சிருக்காங்க. பாண்டிச்சேரிக்கு ஏன் யூனியன் பிரதேசம் அப்படிங்கிற அந்தஸ்து மட்டும் இருக்குது, ஏன் மாநில அந்தஸ்து கொடுக்க மறுக்கிறாங்க மத்திய அரசு? இந்த கேள்விகள்லாம் இருக்குல்ல, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான விஷயம், காஷ்மீர் ஏன் இன்ன வரைக்கும் 170வது சட்டப்பிரிவு சிறப்பு அந்தஸ்து அப்படின்லாம் தூக்குனாங்க, மாநில அந்தஸ்து கொடுக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது, என்ன தீர்ப்பு வரப்போகுது, மத்திய அரசு என்ன பிரமாணத்தக்கு பத்திரத்தை தாக்கல் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அதை பற்றியும் பேச போகிறோம். ஓகே, இந்த சட்டமன்றங்கள் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்கள் எது அப்படின்னு பார்த்தா, ஒன்று டெல்லி, இன்னொன்று பாண்டிச்சேரி. இந்த பாண்டிச்சேரியினுடைய நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏனாம், மாகே, அதற்கு பிறகு காரைக்கால், அதோடு சேர்த்து புதுச்சேரி, இப்போது இந்த 4 பகுதிகளும் ஒன்றாக சேர்ந்து, ஏன் இது இவ்வளவு தூரம் வந்து நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா, புதுச்சேரியில் இருந்து காரைக்கால் 130 கிலோமீட்டர் தொலைவு தள்ளி இருக்குது, மாகே 630 கிலோமீட்டர் தொலைவு தள்ளி இருக்குது, ஏனாம் 820 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை, இது எல்லாம் சேர்ந்தது தான் புதுச்சேரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்துகிறாங்க. இவங்களுக்கு 1947 நமக்கு சுதந்திரம் கிடச்சாலும் 1953 தான் பிரெஞ்சுக்காரங்க, பிரெஞ்சுக்காரங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க அந்த நாட்டை விட்டு கிளம்புனாங்க. அப்போது 1954 அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிது. 63 வரைக்கும் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருந்தாங்க. 63 ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த காலகட்டத்தில் அவர் எடுத்த அதிரடியான முடிவு அப்படிங்கிறது புதுச்சேரிக்கு ஆப்பு வச்சது. அது என்ன மாதிரியான ஆப்பு அப்படின்னா, அது காங்கிரஸ் பீரியடில் தான் நடந்ததுங்கிறதையும் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஒட்டு மொத்தமாக புதுச்சேரிக்கு வந்து அதனுடைய அதிகாரத்தை குறைக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது 1963 நடந்தது. இதை மக்கள் ஒரு 6 வருஷம் பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. 1970 ஒரு பிரம்மாண்டமான வந்து எங்களுக்கு மாநில அந்தஸ்து வேணும் அப்படிங்கிற போராட்ட களத்தில் குதிச்சாங்க. 1970 இன்ன வரைக்கும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யூனியன் பிரதேசத்துலேருந்து மாநில அந்தஸ்து கொடுங்க 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 கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மத்திய அரசினுடைய செவிகளில் உழவே இல்லை. காங்கிரசினுடைய ஆட்சி மாறுது, பாஜகவினுடைய ஆட்சி மாறுது, ஆனால் புதுச்சேரி மக்களுடைய வாழ்வியல் மட்டும் மாறவே இல்லை. சரி, யூனியன் பிரதேசமாக இருந்துட்டு போதே இப்போ என்ன மாநில அந்தஸ்து கண்டிப்பாக கொடுத்தாங்கணுமா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். ஒரு தொழிற்சாலை, ஒரு இட ஒதுக்கீடு, ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு வேலைவாய்ப்பு, அது மட்டும் இல்லாமல் இடஒதுக்கீடு பிரச்சனை மட்டும் கிடையாது, அரசு வேலையில் 10,000க்கு மேற்பட்டோருக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு மத்திய அரசினுடைய இப்படி போய் நிற்க வேண்டியது இருக்குது. இப்படி நிற்க வேண்டாம், நாங்கள் வந்து கம்பீரமாக நிற்கிறோம், நாங்களே எங்களுக்கான முடிவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு புதுச்சேரி மக்கள், எங்கள்கிட்ட தான் சட்டமன்றம் இருக்குது, எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அதில் ஒரு முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட யார் இருக்கார் இல்லையா, வேட்டி செல்லை போட்டுக்கிட்டு சூப்பராக வந்து தெரியக்கூடிய ரங்கசாமி சார், அவர் வந்து என்ஆர் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பித்தார், 2011 தனி கட்சி ஆரம்பித்து 2014 பாஜகவோட சேர்த்து கூட்டணி அமைச்சு இன்ன வரைக்கும் அவர் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆனால் பாஜகவோட சேர்ந்து பண்ணுது. இதில் ரொம்ப ஒரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறதே மத்திய அரசனுடைய கண்ட்ரோல்லாம் இருக்கக்கூடிய ஒன்று தான். அப்போது பாஜக ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி மட்டும்தான் யூனியன் பிரதேசத்தில் ஆட்சியே பிடிக்க முடியும் அப்படிங்கிறதும், மக்களுடைய செல்வாக்கு வந்து அந்த கட்சிக்கு இருந்தாலுமே அவங்க நேரடியாக பாஜகவினுடைய கைப்பாவையாக இருந்து தான் செயல்படணுங்கிறது தான் யூனியன் பிரதேசங்களுடைய நிலைமை. இப்போ புரியுதா ஏன் வந்து அவங்க சுயாட்சி விரும்புகிறாங்க அப்படின்னு? இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா, 1979 ஒரு பெரிய போராட்டம் ஒன்று நடத்தினாங்க புதுச்சேரியில். எதுக்கு தெரியுமா? ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி. எதுக்குனால அந்த போராட்டம் நடத்துனாங்க அப்படின்னா, ஜெயபிரகாஷ் நாராயணனால் வந்து அரசியல் வழிகாட்டியாக இந்தியாவினுடைய பிரதமராக அங்கீகரிக்கப்பட்டவர் மொரார்ஜி தேசாய். அவருடைய காலகட்டத்தில் நம்முடைய
எம்ஜிஆருடைய பீரியடில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க 1979 தமிழ்நாட்டோட நாங்கள் சேர்த்துக்கிறோம் புதுச்சேரியை எல்லைகளை வந்து எங்களோட சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. இப்போது மத்திய அரசால் எல்லைகளை பகிர்ந்தளிக்க முடியும், அதே நேரத்தில் ஒரு யூனியன் பிரதேசத்தை மாநிலமாக அறிவிக்க முடியும், ஒரு மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக அங்கீகரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் சட்டப்பிரிவு 3 வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்குது. இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்திலையும் விவாதத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எம்ஜிஆரும் வராஜி தேசாயும் எடுத்த அந்த முயற்சி ஏன் தோத்துச்சு அப்படின்னா, புதுச்சேரி மக்களே அதை ஆதரிக்கல. என்னுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை நான் எதுக்கு வந்து தமிழ்நாட்டோட போய் சேர்க்கணும், எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சட்டமன்றம் இருக்குது, நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்களிருந்து மாநிலங்களவைக்கு எம்பி ஒருத்தவங்களை கொடுக்குறோம், மக்களவைக்கு ஒரு எம்பி ஒருத்தவங்களை கொடுக்குறோம், இவ்வளோ முடிகிற எங்களால் ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய எங்களால் தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய இடத்துல ஜிஎஸ்டி வரி கட்டக்கூடிய இடத்துல நாங்கள் எதுக்குங்க வந்து இன்னொரு மாநிலத்தோடு சேரணும் அப்படின்னு யதார்த்தமாக தன்னுடைய சுயாட்சிக்காக குரல் கொடுக்கக்கூடிய மக்கள் வந்து புதுச்சேரியில் இருக்காங்க. ஒரு பெரிய போராட்டத்துக்கே தயாராக இருந்தாங்க. இதனால் தமிழ்நாடோடு புதுச்சேரியை இணைக்கக்கூடிய திட்டம் கைவிடப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் புதுச்சேரியில் தமிழ் மக்கள் இருக்காங்க, காரைக்காலில் மலையாளம் பேசக்கூடியவங்க தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. இப்போ புதுச்சேரிக்கு மட்டும் சட்டப்பேரவையில் கடந்த ஜூலை மாதத்து வரைக்கும் நம்ம தமிழிசை கடைசியாக சைன் போட்டது என்ன தெரியுமா, டோட்டலாக புதுச்சேரிக்கு வந்து மாநில அந்தஸ்து கொடுத்துருங்க அப்படின்னு. சரி, அவங்க தான் போட்டு கொடுத்துருக்காங்களா, அதுக்கு முன்னாடி உள்ள கவர்னர்லாம் துணைநிலை ஆளுநர்லாம் போட்டு கொடுக்கலையா, அதிகாரம் எல்லாமே துணைநிலை ஆளுநர் தானே இருக்குது, அப்போது கிரண்பேடிலாம் இருந்தப்பெல்லாம் வந்து மாநில அந்தஸ்து வந்து கொடுக்கலையா அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் சட்டமன்றம் என்ன தீர்மானம் கொண்டு வருதோ அதை துணைநிலை ஆளுநர் அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னா, அது புதுச்சேரியில் ஒரே ஒரு தீர்மானம் தான், அது புதுச்சேரியை மாநில அந்தஸ்து கொடுங்க அப்படிங்கிற அந்த ஒற்றை கோரிக்கை ஒற்றை தீர்மானத்துக்கு. 30 எம்எல்ஏக்கள் ஒன்றாக சேர்ந்து கையை தூக்கி எல்லாருக்கும் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரே விஷயம் மாநில அந்தஸ்து வேணும் அப்படிங்கிறது தான். அதற்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு துணைநிலை ஆளுநர்கிட்ட போனோன்னா கடந்த ஜூலை மாதத்தோட மொத்தம் 14 முறை புதுச்சேரி சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்குமே துணைநிலை ஆளுநராக யார் இருந்தாலும் சரி சைன் போட்டிருக்காங்க. இதுவரைக்கும் 14 முறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. இன்ன வரைக்கும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அப்படிங்கிறத மத்திய அரசு கொடுக்கவே இல்லை. சரி, இதுக்கு என்னதான் காரணம் சொல்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. சரி, புதுச்சேரிக்கு வந்து மாநில அந்தஸ்து கொடுத்தோம்னா இந்த காரைக்காலையும் மாகையும் ஏனாவையும் தனியாக யூனியன் பிரதேசமாக அறிவிச்சிடலாம் அப்படிங்கிற திட்டமும் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் ஏன்னா மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கும் போது புதுச்சேரிக்கு நாங்கள் மாநில அந்தஸ்து கொடுத்துறோம், மீதி எல்லாம் யூனியன் பிரதேசமாக அறிவிச்சிடலாமா அப்படிங்கிற திட்டத்தையும் வச்சுருக்காங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இந்த புதுச்சேரியை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் தமிழ்நாட்டில் இருந்து எல்லைகளை தாண்டி நம்ம மக்கள் புதுச்சேரிக்கு போயிட்டு பாண்டிச்சேரிக்கு போயிட்டு சந்தோஷமாக வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணிட்டு மறுபடியும் தமிழ்நாட்டுக்கே வந்துடுறோம். புதுச்சேரி மக்களை பற்றி நமக்கு யாருக்கும் எந்த விதமான அக்கறையுமே கிடையாது. இன்னொரு பக்கம் இந்த ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு பகுதி, லடாக் உள்ளிட்ட ஏரியாக்கள் சட்டப்பிரிவு 370 பிரிவு சிறப்பு அந்தஸ்து, அதாவது காஷ்மீரில் நீங்கள் போய் நிலம் வாங்க முடியாது, காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் தான் நிலம் வாங்க முடியும். அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவையும் பரவலாக்கமும் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களும் அங்கே போய் நிலம் வாங்கிறதுக்கு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கும் புதுசாக வந்து மாநில அந்தஸ்து வந்து ஜம்மு காஷ்மீருக்கு கொடுக்க போகிறோம், அதற்கு முதற்கட்டமாக வந்து 370 அப்படிங்கிற அந்த சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிற தகுதியை இழக்க செய்கிறோம் ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு பகுதியை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. 2019 அந்த சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது நாடறிந்த விஷயம். அதற்கு பிறகு அதை எதிர்த்து மனு தாக்கல் செய்திருந்தாங்க, பல்வேறு மனுக்கள் தாக்கல் செஞ்சுருந்தாங்க. இதையெல்லாம் வந்து தாண்டி கபில் சிபல் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, ஒரு மாநில அரசுக்கு யூனியன் பிரதேசமாக மாற்றுவதற்கு அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருந்தார். ஒரு மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக ஆக்கலாம், மத்திய அரசு எல்லைகளை மாற்றலாம், ஆனால் ஒரு மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக மாற்றிட்டு மறுபடியும் அதற்கு மாநில அந்தஸ்து கொடுக்கறதுக்கான ரைட்ஸ் வந்து இருக்கா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க. இதற்கு அமித்ஷா சொல்லியிருந்த பதில் என்ன அப்படின்னா, அசாம் திரிபுரா அருணாச்சல் பிரதேசத்தில் எல்லாத்துலேயுமே நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், எல்லைகளை மாற்றினோம், அது எல்லைகளை பிரித்தோம், அதுக்கு பிறகு யூனியன் பிரதேசமாக மாற்றினோம், யூனியன் பிரதேசம் மாற்றினதுக்கு பிறகு தானே அதற்கு மாநில அந்தஸ்து கொடுத்தோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. ஒட்டுமொத்தமாக வந்து ஆகஸ்ட் மாதம் 31 உச்சநீதிமன்றத்தில் அந்த அரசியல் சாசன அமர்வு முன்னாடி சந்திரசூட் தலைமை நீதிபதி அவர்கள் முன்னாடி மத்திய அரசு ஒரு அறிக்கை ஒன்று தாக்கல் செய்ய போகிறாங்க. அதில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக பார்க்கப்படுது.
ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலாம் சிறப்பாக நடந்திருக்கு, அங்கே அமைதி திரும்பிடுச்சு. இப்படிப்பட்ட நேரத்தில் வந்து அருணாச்சல் பிரதேசத்தில் வந்து சைனாவினுடைய தாக்குதல் அப்படிங்கிறது இருக்குது. சைனா வந்து தன்னுடைய வரைபடத்தில் அருணாச்சல பிரதேசத்தை சேர்த்துருக்கு. பாகிஸ்தான் சத்தம் இல்லாமல் இருக்குது, சைனா மட்டும்தான் நம்முடைய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் G20 மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அதையும் சரி செஞ்சிருவார், ஜிஜின்பிங்கை கூப்பிட்டு வச்சு பேசி பஞ்சாயத்தை கிளியர் பண்ணிடுவாருங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வரக்கூடிய அந்த வழக்கு தொடர்பான விசாரணை ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. சரி, புதுச்சேரியை ஆரம்பிச்சிங்க, சிலிண்டர் பிரச்சனையை ஆரம்பிச்சிங்க, இப்போ என்னங்க ஜம்மு காஷ்மீரில் போய் நிற்கிறீங்க அப்படின்னா இது ஒரு முக்கோண பீடம். ஏன் அப்படின்னா புதுச்சேரியில் அரசியல் காரணங்களுக்காக 500 ரூபாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் குறைக்கல, மாநில அந்தஸ்துங்கிற பிரச்சனை மறுபடியும் தலை தூக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா சட்டமன்றம் இருக்கக்கூடிய 2 யூனியன் பிரதேசங்கள், ஒன்று டெல்லி இன்னொன்று புதுச்சேரி. டெல்லியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்தினுடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய வகையில் தான் சட்டத்தையே மாற்றிட்டாங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அப்போ டெல்லிக்கு வந்து மாநில அந்தஸ்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுத்தாங்கன்னா என்ன பிரச்சனை வரும்? டெல்லியும் வந்து நிற்பாங்க, எங்களுக்கும் மாநில அந்தஸ்து கொடுப்பாங்க. ஏற்கனவே உள்ள உரிமையே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு விஸ்தரிச்சிடக்கூடாது. இன்றைக்கி பஞ்சாப்பை தாண்டி அவங்க காவடி எடுத்து வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மியை டெல்லியோட முடக்கணுங்கிறதுக்காக தான் அவங்களுக்கான மாநில அந்தஸ்து அப்படிங்கிறது கொடுக்காம மாநிலத்தினுடைய உரிமையும் பறிக்கக்கூடிய வகையில் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் பணி நியமனம் எல்லாத்தையுமே மத்திய அரசை செய்யும்னு சொல்லிட்டு சிறப்பு சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிப்பட்டவங்க எப்படி மாநில அந்தஸ்து கொடுப்பாங்க? இது வெறும் கனவு. இந்த கனவு அப்படிங்கிறது புதுச்சேரி மக்களுக்கு கனவாக மட்டுமே தான் இருக்கும் பாஜக அரசு ஆட்சியில் இருக்கும் வரை. இதில் மாற்றம் நடந்தது அப்படின்னா புதுச்சேரிக்கும் டெல்லிக்கும் வந்து மாநில அந்தஸ்து கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் நடக்காது. ஏன் அப்படின்னா காங்கிரஸும் இதே நிலைப்பாடை தான் வச்சுருக்கும். ஏன் அப்படின்னா இந்த யூனியன் பிரதேசங்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய கையில் வச்சுருந்தா மட்டும்தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் கூட அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நாங்கள் சொல்கிறது அவங்க கேட்பாங்க அப்படின்னு. ஸோ ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்பயுமே தனக்கு கீழே மற்றவங்க இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர தனக்கு ஈக்குவலாக ஒரு யூனியன் பிரதேசங்களை மாநில அந்தஸ்து கொடுத்து மற்றவர்கள் எல்லாத்தையும் சுயாட்சியாக நீங்கள் செயல்படுங்கன்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு நினைக்காது. அப்படி நினச்சிது அப்படின்னா இந்தியா எப்போவோ வல்லரசாயிரும், ஆட்சியாளர்கள் எல்லாமே மனுநீதி சோழர்கள் ஆயிடுவாங்க. அதனால் இவர்கள் மனுநீதி சோழர்களும் அல்ல, மக்களாட்சி மாண்பை காக்கக்கூடியவர்களும் அல்ல. ஆனால் இங்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி நடைபெறுகிறது, இது ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தையை மையமாக வச்சு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகளையும் நீதிமன்றத்தினுடைய வாசல்களையும் நியாயத்திற்காக தொடர்ந்து மனு கொடுக்குறோம். அது வழக்காக மாறுது. அந்த வழக்கில் தீர்ப்பு வரும் வரை நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டுங்கிறது தான் இந்த ஜனநாயக மாண்பில் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி சில பல மாற்றங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் நாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நம்முடைய சட்டத்திட்டங்களை புரிந்து கொண்டு நாமும் வாழ்வை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டிய தேவை இருக்குது. புதுச்சேரி மக்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் சொல்கிறத தவிர வேறு எதுவும் இந்த இடத்துல சொல்ல தேவையில்லை. சிலிண்டர் விலை குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு போக வேண்டியது தான். இதையே உங்ககிட்ட வந்து நான் புலம்புறேன் அப்படின்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது, விஷயம் தெரியணும்ல, அதுக்காக தான். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.